தொழிலதிபரை கடத்தி சொத்துக்களை அபகரித்த வழக்கில் இந்து மகாசபா தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீயை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை ஐயப்பாக்கத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் ராஜேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினரை சிலர் கடத்தி சொத்துக்களை அபகரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காவல் உதவி ஆணையர் சிவகுமார், ஆய்வாளர் சரவணன் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் 6 பேர் மற்றும் கோடம்பாக்கம் ஸ்ரீ தொழிலதிபர் வெங்கடேஷ் சீனிவாசராவ் உட்பட 10 பேர் மீதும் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரில் காவல்துறை அதிகாரிக்கு சம்பந்தம் இருப்பதால் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதனையடுத்து சிபிசிஐடி போலீசார் சம்பந்தப்பட்ட உதவி ஆணையர் சிவகுமார், ஆய்வாளர் சரவணன், உதவி ஆய்வாளர் பாண்டியராஜன் உள்ளிட்ட 10 பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டனர். கோடம்பாக்கம் ஸ்ரீ மட்டும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணையில் தொழிலதிபர் சீனிவாசராவ் தான் கொடுத்த கடனுக்காக தொழிலதிபர் ராஜேஷுக்கு ரவுடிகள் மூலமாகவும் காவல்துறை அதிகாரிகள் மூலமாகவும் பிரச்சினை கொடுத்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. தமிழக டிஜிபி உத்தரவின் பேரில் 10 பேரின் மீதும் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் தலைமறைவாக இருந்து வந்த இந்து மகாசபா கட்சியின் தலைவர் கோடம்பாக்கம் ஸ்ரீயை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட கோடம்பாக்கம் ஸ்ரீயிடம் விசாரணை நடத்தி பின்னர் அவர் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை வருகிற 27 தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் மீதமிருக்கும் காவல்துறை அதிகாரிகள் உட்பட 9 பேரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எழும்பூர் சிபிசிஐடி நீதிமன்ற நீதிபதி குடியிருப்பு வளாகத்தில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் மீது கோடம்பாக்கம் ஸ்ரீயின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதால் ஒளிப்பதிவாளர்களின் கேமராவை உடைத்ததாலும் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது.